வந்திருக்கோம்னா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நிறைய வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க, கைக்கரம்பாடுங்க, செனமாடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம். எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போகுது, அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க. சோ யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துக்கிட்டோம்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். சோ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து போய் பார்ப்போம் வாங்க. சோ என்ன ரேட்டுகளை வந்து போகுது அப்படியே வந்து தெரிஞ்சுப்போம். அருமையா இருக்கு குட்டி, எவ்வளவு பேர் வாங்க? 17. எந்த ஊருக்கு போகுது? தாசரப்பள்ளி. என்ன வளப்புக்கா இல்ல வியாபாரிங்களா? வளப்புக்கு தான். சரி சரி, எவ்வளவு சொன்னாங்க ரேட்டு? 25 சொன்னாங்க. 17 வாங்கி இருக்கீங்க? 17. சரி சரி, ரொம்ப அருமையா கண்ணு இருக்கு. என்னக்கா வாங்கி வச்சாக்கா? எவ்வளோன்னு தெரியல. நல்லா இருக்கு குட்டி வந்து பாத்தீங்களா, வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்டுன்னு தெரியல, உள்ள இருக்காங்களாம். ரொம்ப அருமையான கண்ணு தான். இன்னொரு 6 மாசம் வந்து வளர்த்தா சனைக்கு வரும். எவ்வளோ வாங்குங்க? 12. எந்த ஊருக்குண்ணா போகுது? இங்கே கமலூர் போனா. கமலூர். கமலூர். நல்லா இருக்கு குட்டி. நல்லா நல்லா குட்டி வந்து அருமையா இருக்கு. வாங்கிட்டாங்க நிறைய பேர் வந்து. வியாபாரிகள் வந்து இங்கிருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கிச்சனா? வாங்கிச்சா? என்ன ரேட்னாச்சு? 25. எந்த ஊருக்கு நான் போது? பாலக்கோடு. 25,000 வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு குட்டி, உடம்பு கம்மி தான், இன்னும் வந்து அருமையா இருக்கு. 25,000. உடம்பு கம்மி, ஸோ நல்லா வந்து தீனி வச்சா நல்லா வந்து உடம்பு வந்துடும், அப்படியே வந்து சரியான குட்டி ஆகும். 25,000. எவ்வளோ வாங்குங்க? 34,000. வாங்கி இருக்காங்க. இன்னும் 60 வரனாலே இன்னும் நீங்க வந்து 6 மாசம் வந்து வளர்க்கணும். 34,000. ஸோ அவ்வளோ ரேட் வந்து போதுன்னு கேட்டீங்களா? கண்டிப்பா வந்து போகுது. 34,000. எந்த ஊருக்கு நான் போகுது? எந்த ஊருக்கு? உலகத்தூர். ஸோ நல்லா இருக்கு குட்டி, ஆனால் வந்து அருமையா இருக்கு. ஆனால் வந்து சின்ன கண்ணு தான். வாங்கிச்சா ப்ரோ? எவ்வளவு ப்ரோ? 21. ரேட் அதிகம் தான். 21,000 வாங்கியிருக்காங்க. எவ்வளவு சொன்னாங்க அவங்க? 23 சொன்னாங்க. 2,000 குறைச்சாங்க. 21,000 வாங்கியிருக்காங்க. சின்ன கண்ணு தான், உடம்பும் கம்மி தான். 21,000 ரேட் அதிகம் தான். எந்த ஊருக்கு நான் போத? இல்ல எந்த ஊர் குட்டினா? சேலத்துக்குட்டி தான். என்ன வியாபாரிங்களா நீங்க? உங்க பேர்னா? அண்ணாமலை. அண்ணாமலை. இல்ல எத்தனை மாசம் குட்டினா இருக்கு? 3 மாசத்துக்கு குட்டி. 3 மாசத்துக்கு குட்டி. 50 நாள் குட்டி. இல்ல 3 மாசம் குட்டியே வந்து வந்து. சரி சரி,
எல்லாம் என்ன ரேட்ல இருந்து நான் இருக்குப்பா? ரேட் வந்து 11 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் 11-20 வரைக்கும் இருக்கு. சரி சரிண்ணா. நான் உங்க போன் நம்பர்னா 95 74 72 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
அதெல்லாம் வந்து 12-10 இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. பேசினா வந்து ஒரு 7500-8 சொந்த ரேஞ்சுக்கே வந்து வாங்கலாம். எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் எல்லாம் கிடையாது. அந்த குட்டியெல்லாம் வந்து அருமையா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்களா அருமையான கலர், நல்லா வந்து அருமையான கலர், அருமையா இருக்கு குட்டி. வந்து ஒரு வருஷத்துக்கு மேல வந்து ஆகும், இன்னொரு 4-5 மாசம் வந்து வளர்த்தா ஊசி வந்து போடலாம். சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. எத்தனை மாசம் கண்ணா இது? இது ஒரு வருஷம். எந்த ஊர்னா? எடப்பாடில இருந்து வரீங்க? மாட்டு வியாபாரிங்களா? உங்க பேர் அம்மாசி. இப்ப இதெல்லாம் என்ன விலையில இருக்கு? 33 இது 44. இது இன்னும் எத்தனை ஆகும் பருவத்துக்கு வரணும்னா? 3-6 மாசம். சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3-6 மாசம் வந்து இதை வளர்த்தா பருவத்துக்கு வந்து ஊசி வந்து போடலாம். சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து குட்டிங்க அருமையான கலர் தான் எடப்பாடில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நாங்க போன் நம்பர் தரீங்களா? போன் நம்பர்னா 98-65-18-47-43. சோ வேணா நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. இதுதான் வந்து அவங்க நம்பர். நல்லா வந்து அருமையா இருக்கு குட்டி, நல்லா வந்து உடம்பு இருக்கு. என்ன ரேட்னா? 11-11. எத்தனை மாசம் கண்ணுனா? எத்தனை மாசம் ஆகும் கண்ணுக்கு? 8 மாசம். நல்லா வந்து அருமையா இருக்கு கண்ணுக்குட்டி. மூணு குட்டி நல்லா வந்து அருமையான கலர்ல வந்து இருக்கு. சின்ன சின்ன குட்டிங்க வந்து நிறைய வந்துருக்கு. அதே வந்து பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜ், சோ அது வந்து கம்மியா தான் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து கிடையாது. இதே கொஞ்சம் மீடியமா இருக்கிற குட்டிங்க வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாலும் இன்னொரு 6 மாசம் ஆகும் பருவத்துக்கு வரணும்னா. அவங்க ஹெவியா இருக்கு குட்டிங்க. அவன் ஹெவியா இருக்கு கண்ணுக்குட்டி பார்க்க. வந்து சரியான சைஸ் இருக்கு குட்டிங்க. வந்து வாங்கிட்டு போனா ஊசி வந்து போடலாம். பல்லு போட்டுச்சா என்னன்னு தெரியல. வந்து சரியான குட்டிங்க, பார்க்கவே மாடு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து சன மாடு மாதிரி பார்க்க. வந்து சின்ன சின்ன குட்டிங்க தான் இதுங்களாம், பெங்களூர் குட்டிங்க. இதுங்களாம் ரேட் அதிகமா இருக்கும். ஆனால் வந்து ஹெவிய ஒரு மாடு, அதுக்காக தான் வந்து பாத்தீங்களா ரேட்டும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி மாடுங்க கேட்போம் பல்லு போட்டுச்சானு தெரியல. வந்து ஹெவியான மாடு,
ஏன்னா பல்லான அதெல்லாம் இது மூணு பல்லு போடல, அது ரெண்டு பல்லு போடுச்சு, இப்படிதான் இதை முளைக்க போகுது. சரி சரி, இலை எந்த ஒரு குட்டினா? சிந்தாமணி. சரி சரி, இலை என்ன விலையிலண்ணா இருக்கு இதுக்கெல்லாம்? 60-65. இங்க போல வாங்கிட்டு போனா ஊசி போடலாமா இல்ல போடலாம்? வாங்கிட்டு போனா இல்ல, ஆல்ரெடி திரும்பி இருக்குமா சனிக்கு? வாங்கிட்டு வந்தது. சரி சரி, வாங்கிட்டு போனா கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள ஊசி போடலாம். சரி சரி சரி, நல்லா ஒண்ணு எவிய வரும் மாடுங்குது. இதெல்லாம் எவ்வளவு பால் கறக்கும்? 15 மேல வரும்ன்றீங்க, ரெண்டு நேரம். இதெல்லாம் வந்து பாத்தீங்களா, தலசங்கல்ல நீங்க வந்து 15 லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம்ன்றாங்க, ரெண்டு நேரம் சேர்த்தி தான். நல்லா வந்து எவியா ஒரு மாடு, இப்பயே உங்களுக்கு வந்து பார்த்தே தெரியுங்க, நல்லா எவியா இருக்குங்க கண்ணக்குட்டிங்க. என்ன வந்து 50க்கு மேல ரேட்டு, நேர்ல வந்து பேசினாலே அந்த ரேட்டு தான் சொல்லுவாங்க. 50க்கு மேல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பேசுங்களா, ஒரு 45க்கு வாங்கிட்டு போலாம். 45க்கு மேல இருந்து 50க்குள்ள, சோ நேர்ல வந்து பேசணும். நான் நிறைய பேர் அப்படிதான் வாங்கிட்டு போறாங்க, ஒரு 50க்குள்ள வாங்க வாங்க. ஏன்னா பல்லானா? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு, அதுமா நாலு பல்லு. பல்லானா அது? பல்லு போடல, எதுவுமே பல்லு இல்ல. சோ பல்லு வந்து போடலன்றாங்க, 5 மாசம் இருக்கும் சொன்ன, ஒரு 5 மாசம் ஆனா வந்து பருத்துக்கு வருதுன்றாங்க. என்ன விலைண்ணா சொன்னாங்க? என்ன விலைண்ணா? என்ன ரேட்னா அது?